வெல்கம் டு நிம்மிஸ் லைஃப் ஸ்டைல். இது வரைக்கும் நிம்மிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையை வளமைப்படுத்துவதற்கான தகவல்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி அன்று எம்பெருமான் ஈசனை வழிபடுவது பிறவிப்பினை நீங்கி முக்தியை அளிக்கும். அதிலும் குறிப்பாக மகா சிவராத்திரி அன்று தெரிந்தும் தெரியாமலும் சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு திடீர் ராஜயோகம் ஏற்படும் என்பது ஐதீகம். இதற்கு புராண வகைகளில் பல்வேறு கதைகளும் உண்டு. மகா சிவராத்திரி நன்னாளில் எல்லா சிவாலயங்களிலும் 4 கால பூஜைகள் நடைபெறுவது உண்டு. இதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாமே நினைத்தபடி நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இன்றைய நாளில் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் என்னென்ன, வீட்டில் முறையாக விரதம் இருப்பது எப்படி என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மகா சிவராத்திரி நாள் முழுதும் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான திரவ உணவுகளை எடுத்து கொள்ளலாம், அல்லது பால் மற்றும் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். அது அவரவர்களின் உடமை பொறுத்தது. மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் கட்டாயம் மறுநாள் மாலை வரை தூங்காமல் அவரை நினைத்து தியானிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பொழுது போகக்கூடாது. இப்படி முறையாக வழிபடும் போது கிடைக்கும் பலன்கள் ஏராளம். மகா சிவராத்திரி அன்றைய நாள் வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மகா சிவராத்திரி அன்று கட்டாயம் சிவன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். வீட்டில் பூஜை செய்ய நினைப்பவர்கள் லிங்கம் அல்லது சிவன் படம் வைத்திருக்க வேண்டும். மகா சிவராத்திரி விரதத்தில் சிவ மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் உச்சரிக்க வேண்டும். வில்வ இலைகளை முன்னரே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காட்டில் வேடன் ஒருவன் வேட்டையாட வந்தான். அந்த வேடன் திடீரென ஒரு புலியிடம் மாட்டிக்கொண்டான். புலியை பார்த்ததும் வேகமாக ஓடி ஒரு மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டான் வேடன். புலியும் அங்கிருந்து நகர்ந்த பாடில்லை. நேரம் கடந்து செல்ல செல்ல இரவு நேரம் நெருங்கியது. சூரியன் மறைந்து இருள் சூழ ஆரம்பித்தது. இருப்பினும் புலி அங்கிருந்து நகரவே இல்லை. பசியில் வாடிய வேடனுக்கு தூக்கமும் வரவில்லை. தூங்கினால் எங்கே கீழே விழுந்து விடுவோமோ என்கிற பயமும் உண்டு. அவன் ஏறிய மரம் வில்வ மரமாகும். தூங்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அன்றைய நாள் சிவராத்திரி ஆகும். விடியும் வரை இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. சூரியன் உதயமானது. புலி அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டது. பயம் நீங்கி மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான் வேடன். உடனே சிவபெருமான் அவன் முன் தோன்றி காட்சி புரிந்தார். வேடனும் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றான். அவன் மகா சிவராத்திரி நன்னாளில் வில்வ மரத்தில் இருந்த இலைகளை பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தது சிவபெருமான் மீதுதான். ஏனென்றால் அந்த இடத்தில் லிங்கம் ஒன்று இருந்தது அவன் கவனிக்கவில்லை. தெரிந்தோ தெரியாமலோ மகா சிவராத்திரி அன்று வில்வ இலைகளை கொண்டு லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ததால் வேடன் அந்த நாட்டிற்கே மன்னனாக முடிசூடப்பட்டான். மகா சிவராத்திரி நன்னாளில் நாமும் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமான் நாமங்களை உச்சரித்து வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கும். வரம் கொடுப்பதில் வல்லவராக இருக்கும் சிவபெருமானை மகிழ்விக்க இதைவிட சிறந்த நாள் இல்லை என்று கூறலாம். ஆகவே இந்த நாளை தவறவிடாமல் பக்தர்கள் அனைவரும் சிவபெருமான் அருள் பெற விரதம் மேற்கொண்டு சிவாலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது உத்தமம். மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி தருவது மிகவும் நல்லது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த பொருளை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். மேஷம், வெள்ளம் கலந்த நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். ரிஷபம், தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் பண பிரச்சனைகள் நீங்கும். மிதுனம், சிவலிங்கத்திற்கு கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். கடகம், சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மந்தாரை பூ கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். சிம்மம், பால் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். கன்னி, பாங் பால் நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். துலாம், பசும்பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். விருட்சகம், இந்த ராசிக்காரர்கள் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் அபிஷேகம் செய்யலாம். தனுசு, இந்த ராசிக்காரர்கள் குங்குமப்பூ கலந்த பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். மகரம், சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வில்வ பழத்தை படைக்க வேண்டும். கும்பம், இளநீர் அல்லது கடுகு எண்ணெயால் இந்த ராசிக்காரர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மீனம், குங்குமப்பூ பாலால் இந்த ராசிக்காரர்கள் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள். இதனால் உங்களுக்கு சகல செல்வங்களும் உண்டாகும். மறுநாள் விரதத்தை முடித்து உணவு அருந்தலாம். ஆனால் அன்று பகலில் தூங்கக்கூடாது என்பது சாஸ்திர விதியாகும். மகா சிவராத்திரிக்கு மறுநாள் மாலை வேளையில் சிவனுக்கு பூஜைகள் செய்த பின்னர் தான் நீங்கள் தூங்க வேண்டும். இப்படி முறையாக மகா சிவராத்திரி பூஜையை கடைபிடித்து எல்லா பயனும் பெறுங்கள். ஆதாரமே நீயாகும் போது அங்கே யாரை தேடுகின்றாய்? ஜீவனே சிவனாம்,
அவனை சிக்கென பிடித்தால் உன் சிக்கல்கள் பறந்தோடும். சிவசிவ என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். நிமிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.